Hi friends, welcome to our Kutties kitchen. Palum telindenum pagum parppum ivenangum kalandunakku naan taruven kolam se tunga kanimugathu thoomaniye nee enakku thanga tamil moondrum ta. பாலும் தெனிந்தேலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் துங்கு கோலம் செய் துங்கு கனிமுகத்து தூமனியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தா. நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நம்ம செய்யறதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் கடுகு வந்து ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு நான் மாவு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு தான். இன்ஸ்டண்டாக கடையில் கிடைக்கிறது மந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை பரட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுடுதண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சுடுதண்ணி தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடாதீங்க, அதை விட கொஞ்சம் லூஸாகவே பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நீங்கள் பாலாக கூட உருட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் வந்து ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் இந்த மாதிரி உள்ளெடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொல்லனே குண்டு வைரனே விநாயகனே.